மனித வியாபாரம் நவீன அடிமைத்தனம் அல்லது நிர்பந்த வேலை வாங்குதல் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எத்தகைய உணர்வை ஏற்படுத்துகின்றது இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேள்விப்பட்டதுண்டா இவை அனைத்தும் ஒன்றா நீங்கள் இதனை பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் அடிக்கடி காண்பதுண்டா உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுடன் இது தொடர்பாக அடிக்கடி உரையாடுவதுண்டா இதன் அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் மனித வியாபாரம் தொடர்பான வரைவிலக்கணம் கீழே உள்ளது சுரண்டும் நோக்கத்துடன் தொழிலில் கட்டாயப்படுத்துதல் மோசடி ஏமாற்று போன்ற முறையற்ற வழிகள் ஊடாக மக்களை தடுத்து வைத்திருத்தல் பிறிதொரு இடத்திற்கு சட்டவிரோதமாக பிரயாணப்படுத்துதல் உள்ளிட்ட செயல்களை செய்தல் ஆட்கடத்தலானது மனித தன்மைகளுக்கேற்ப மாறுபடுகின்றது இன்று மனித வியாபாரத்தில் நிர்பந்த முறையில் பணிக்கமர்த்தும் நவீன அடிமைத்தன முறையை காணலாம் எவ்வாறாயினும் இது இலங்கை தண்டனைச் சட்டத்தின் கீழ் இருபது வருடங்கள் வரை சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாகும் மனித வியாபாரம் இன்றைய உலகின் சாபம் இது நாட்டிற்குள்ளும் தேச எல்லைகளிலும் இடம்பெறும் குற்றச்செயலாகும் உலகம் முழுவதும் நாற்பது மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இவ்வாறு நவீன அடிமைத்தன முறைக்கு சிக்கியுள்ளனர் எவ்வாறாயினும் இதில் நிலவும் சிக்கல்களால் இந்த குற்றத்தை புரிபவர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்குவது குறைவே உதாரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனாலும் பதினோராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒரு சம்பவங்களுக்கு எதிராகவே வழக்குகள் பதிவாகியுள்ளன இதற்கமைய பதிவாகும் சம்பவங்களுக்கும் பதிவாகும் வழக்குகளுக்கும் இடையில் அதிக இடைவெளி நிலவுகின்றது சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தமது உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என்றோ தாம் சட்டவிரோத செயற்பாட்டிற்கு இலக்காகியுள்ளனர் என்றோ அறியாது உள்ளனர் இவ்வாறு இலக்கானவர்களில் சிலர் இது சட்டவிரோத நடவடிக்கை என தெரியாமல் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் ஆகையால் அவர்கள் சட்ட உதவி பெறுவதை தவிர்க்கின்றனர் மனித வியாபாரம் என்பது பாலியல் வியாபாரம் அல்லது தொழிலாளர் இடம்பெயர்வுடன் வரையறுக்கப்பட்டது அல்ல விருந்தோம்பல் சேவைகள் நிர்மாணத்துறை உற்பத்தி விவசாயம் தோட்டத் தொழில் உள்ளிட்ட பல துறைகளில் மனித வியாபாரத்திற்கு இலக்கானவர்களை காணலாம் அதேபோல் வெளிநாட்டுக் கல்வியை பெற எதிர்பார்க்கும் மாணவர்களும் இந்த பாரிய குற்றத்திற்கு இலக்காகின்றனர் இது வருடத்திற்கு நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட தொகையை சட்டவிரோத லாபமாக ஈட்டும் பாரிய வர்த்தக வலையமைப்பாக உள்ளது வறுமையில் வாடும் மக்கள் மட்டுமே மனித வியாபாரத்திற்கு இலக்காவது இல்லை இந்தச் சேற்றில் எவரும் சிக்க முடியும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றமாகவே இதனைக் காணலாம் வெளிநாடு போய் சௌகரியமாக வாழ வேண்டும் என்பது எமது கனவாகும் அக்கனவை நனவாக்க நாம் குறுக்கு வழியை தேடுகின்றோம் வெளிநாடு செல்வதற்கு நிலவும் கேள்வியும் அதற்காக கிடைக்கும் பாரிய லாப வணிகம் காரணமாகவும் மனித வியாபாரத்திற்கு எம்மில் அநேகர் இலக்காக வாய்ப்புண்டு இதனாலேயே மனித வியாபார செயற்பாட்டின் பல்வேறு வழிகள் மற்றும் அதன் தன்மை தொடர்பாக நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் மனித வியாபாரம் தொடர்பாக மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவும் இந்த குற்றத்திற்கு எதிராக நிற்பதற்கு பங்களிப்பு செய்வது எவ்வாறு என அறியவும் இந்த வீடியோ இறுதியிலுள்ள லிங்கிற்குள் பிரவேசியுங்கள்